அருண் அவர்கள் திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காரு, அதை பார்த்துருவோம். ஐயா வணக்கங்கய்யா. அதாங்க இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னாங்க, இப்ப நம்ம அந்த சாதகம் பண்ணிட்டு இருக்கும் போது மனம்ங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம இப்போ ஐயாவை வந்து சந்தித்து தியானங்கள் தொடர்ந்து பண்ணுறோம், டைம் கிடைக்கும்போது அந்த மூச்சை கவனித்து அப்படி போயிட்டுருக்குதுங்க. அதுக்கப்புறம் இப்போ வேலைகளை விவகரித்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த நான் பாவம் உருவாகிற அந்த இடத்த வந்து சரியாக நம்மளால் பார்க்க முடியறது இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நான் உதிக்கும் அந்த இடத்த பார்த்தா இல்லாமல் போயிடும், எதுவுமே இருக்காது, ஒரு அமைதி, ஒரு எந்த ஒரு உணர்வுமே இருக்காது, பேருணர்வோட அந்த சுரூபமாயிருங்கிறது அது புரியுதுங்க கேட்கும்போது. பட் ஆனால் அந்த இடத்த நம்ம கரெக்டாக பார்க்க முடியறது இல்லைங்க. ஷிஃப்டாக அந்த யாருக்கு உதிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்துங்க, அந்த வந்த உணர்ச்சியை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுங்க, அதோட நுட்பத்தை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இப்போது அந்த இடத்துல தான் திரும்ப திரும்ப வந்து நான் நழுவி வெளியே போகிறேங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விசாரம் வந்து இப்போ எல்லாமே தெளிவாக நமக்கு வந்து கிளியர் ஆயிடுது. இப்போ நீங்கள் சொல்லும் போது எல்லாமே விழுந்துருது. இப்போ அதுலேயே அதை விசாரம் பார்த்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை நம்ம வந்து உறுதியாக அந்த இடத்துல நிற்கிற இடங்கிறது, இப்போ உங்கள்கிட்டருந்து நான் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்துட்ருக்கிற அந்த இடம்தான் அந்த அந்த நிற்கிற இடம், அதுதான் மெயினான இடங்க. அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா எல்லாமே மிஸ் ஆயிடுது இல்லைங்க, டோட்டலாக எல்லாமே நழுவி போகிற மாதிரி ஆயிடுது. அதனால் வந்து இப்போ அந்த நிற்கிற இடம் உதிக்குது, அந்த இடத்துல அது எப்படிங்க அந்த கொண்டு வர்றது, அந்த இதை பார்க்குறதுங்கிறது வெறுமனே ஒரு மூச்சை வந்து ஒரு ஃப்ரீயாக ரெண்டு தடவை ரிலாக்ஸாக விட்டு அப்படி பார்க்குறது ஒரு கரெக்டான ரூட்டா, இல்லை எப்படி அது பார்க்குறதுங்கிறது மட்டும் கொஞ்சம் கிளியராக சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லதுங்க, நன்றிங்க. இப்போ நம்ம பேசிட்டிருந்ததனோட அடிப்படையே அவர் கேட்டிருக்கிறார். இப்போ வழக்கமாக வந்து நம்ம வாழ்க்கையை ஒட்டி வெளியில் எதையாவது விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம கிளம்பினோம்னா என்ன பண்ணுறோம், கிளியராக வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே ஏதானோ பேம்பேன் நியூஸில் வந்திருக்கு, அதில் வந்திருக்கு, இதில் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு தலமாக நம் உள் செல்வது கண்டிப்பாக இல்லவே இல்லை. இந்த நான் உதிக்கும் தானம் அப்படின்றதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் கோடானு கோடி புத்தகங்களில் பேசப்படவில்லை, இனிமேவும் பேசப்படாது. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான ரெஃபரன்ஸ் மேப் கிடையாது. ஆனால் நாம் தினம் தினம் இந்த சச்சங்கம் மூலமாக உணர்த்தி கொண்டிருப்பது என்னன்னா, அறியாமையானது பிரபஞ்சமாக நம்முடைய தனி வெளி இந்த அன்னமய கோஷமாக, அதுக்குள்ளே இருக்கிற உயிராக, அதுக்குள்ளே இருக்கிற பிராணமய கோஷமாக, எண்ண ஓட்டங்களாக, உணர்ச்சி ஓட்டங்களாக, ஒரு சாஃப்ட்வேர் பிரபஞ்ச மனத்திலேருந்து ஆன்லைனில் நனவு நிலையாக வந்துக்கிட்டே இருக்கு. மொத்தமாக பிரபஞ்சமும் கிடையாது, நான் என்னுடைய இந்த வெளிப்படுதுங்கிற அனைத்துமே கிடையாது. அப்படின்னா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். பிரபஞ்சத்தையும் இங்கே தனி மனிதனுடைய உணர்ச்சிகளையும் பிரபஞ்சத்தில் உங்கள் உலகத்தில் உங்கள் திருப்பூரில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மேலிட்டு உங்கள் புத்தி அணுகி கொண்டிருப்பது தான் அந்த தருணத்தில் நீங்கள் உள்ளே இருக்கும் தளம். அந்த உணர்ச்சிக்கு முன்னாடி, அது உதிப்பதற்கு முன்னாடி, நான் உதிக்கும் தானமதை நாடு சதா நாடிக்கொண்டே. சரி, அந்த நாடுதல் வந்து பண்றவன் யாரு பாத்தீங்கன்னா, இந்த எனர்ஜி தான், கள்ளிக்கு போற எனர்ஜி தான் ஃபுல்லா ஆன்ம சாதகர்களுக்கு விவேகமாக மாறுகின்றது. வழக்கமா நம்ம புத்திக்கு பாயிருது பாத்தீங்களா, புத்தி என்ன சொல்லுவாங்கன்னா உபநிடதங்கள்ல, புத்தி பழைய பதிவுகளான கர்மங்களுக்கு ஏற்றார் போல் நான்பாவத்தை வெளியில் இழுத்து விட்டு கொண்டிருக்கும். அதாவது உணர்ச்சி உடலாக நான் சம்பந்தப்பட்டதுன்னா அதுக்கேத்த அடிங்க, எவ்வளவு சூக்குமமா உணர்ச்சி வசப்படுறீங்களோ சூக்குமமா வேற அடி பவர்ஃபுல், அதை விட கொஞ்சம் ஸ்தூலமா எண்ணங்கள்ல விழுந்தது வச்சுக்கோங்க, ஒலிகள்ல, வார்த்தைகள்ல. வார்த்தை உடல்னு ஒரு உடல் இருக்கு, அந்த உடலும் மறைக்குது. நம்ம உணர்ச்சி உடல் நான்பாவத்தினுடைய அப்படியே வெளிப்பாடு. நான்பாவம் என்பது இந்த உடல் போர்வைக்குள் அப்படியே ஒட்டுமொத்தமாக தன்னை மறைத்து கொண்டு தனி நனவு நிலையில் வாழ்பவராக, நானாக, என்னையாக, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணிலாக ஒவ்வொரு க்ஷணமும் விவகரிச்சுக்கிட்டு இருக்கார்.
விவேக ரசிக்கிட்டு இருக்காரவர், இல்லாமல் இல்லை. நீங்க வந்து உடம்பு லெவல்ல தான் பாக்குறீங்கன்னா, கை அசைறது கால் அசைறது இப்படின்னு பாக்குறீங்கன்னா, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த உடல் மூலமாக ஏற்படுகின்ற துக்கம். எந்த லெவல்ல உள்ள திரும்பினாலும் அதுக்கு ஏத்த நற்பயன்கள் உண்டு. அதாவது என்ன, துக்கம் அந்த அளவுக்கு குறையுங்க. அடிப்படையா நானே யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, மொத்த துக்கமுமே வந்து நான் நாள் தான் உற்பத்தி ஆகுது. நான் நல்ல உலகம், நான் நல்ல சகலமும், நான் நல்ல மமகாரம் என்று சொல்லப்படுகிற என்னை என்னால் குரூப், என்னுடைய குரூப் அத்தனையுமே நான் நாள் தான் உற்பத்தி ஆகுது. மொத்தமே விழுந்துடும். அது வந்து மோட்சமே, அது பிறவி அறுத்தல இங்கேயே. திருப்பி உடனே அடுத்த செகண்ட் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டா, ஐயோ நான் மோட்சம் அடைஞ்சிட்டேன், எனக்கு இனிமே எல்லாம் ஒர்க் எல்லாம் கிடையாது. ஐ எம் நோ மோர் ஹஸ்பண்ட், ஐ எம் நோ மோர் ஒய்ஃப் டு யூ, ஐ ஹவ் பிகம் எ ஞானி. நோ, நான்சென்ஸ் டு த கோர். அஞ்சு கோஷங்களும் நல்லா தெரிஞ்சு அவைகள் பொய்கள்னு தெரிஞ்சு அதை பெர்ஃபார்ம் பண்றவன் தான் ஞானி. நான் ஞானி ஆயிட்டேன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் நோ மோர் ஹஸ்பண்ட், நோ மோர் ஒய்ஃப், நோ மோர் ஃபாதர், நோ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நோ மோர் பிரஷிங் த டீத், அப்படிலாம் ஆரம்பிக்கூட. நான் சித்தராயிட்டேன், தலைமுடியெல்லாம் வாய்க்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. உங்களோட அஞ்சு கோஷங்கள்ல அத்தனை பொய்ய நம்ம உணர்ந்தால், வந்து நான் செத்து போயிடுறது, மனத்துல பேச்சு இருக்காது, சதா மௌனம், பெரிய ஆற்றல். ஏன்னா கண்ணாடியில எவ்வளவு பிரதிபலிப்பு வந்தாலும் கண்ணாடிக்கு வந்து அது தெரியவே தெரியாதது போல, நீங்க பரம்பரை சுரூபமாகவே இருக்கீங்க. உங்க மூலமா, உங்க மூலமா வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து போகுது. பட் யூ ஆர் நாட் த தீம் ரைட்டர், யூ ஆர் நாட் த டைரக்டர் ஆஃப் இட், யூ ஆர் நாட் த கர்த்தா ஆஃப் இட், டூயர் ஆஃப் இட். இந்த அருண் தம்பி வந்து அற்புதமா கூட கூட டிராவல் பண்ணுது, கேக்குது. அந்த இடம், அந்த இடம் தான் நான் நிக்கிறேனா அப்படின்னா, உன் என்ன என்ன மயில் கல்லுங்க, யாக்ஸ்டிக் என்ன, நீ வந்திருக்கிற உணர்ச்சியே தான் அருணுக்கு ஏற்பட்டு இருக்கிற என்னை அவமதித்து விட்டார்கள்னு ஒரு உணர்ச்சி இருக்கு. என்னப்பா இப்படி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு ஏதோ வந்து, என்னப்பா என்ன இப்படி பிரச்சனை பண்றாங்க. சோ என்னையுடைய ஒரு தீம், அத ரொம்ப இன்டென்ஸா என்னைன்றதான் பார்க்கணும். பிரச்சனை பண்ணவங்களை போய் உடனே ஹேண்டில் பண்றது கிடையாது, பிரச்சனைக்கு தீர்வு காணுவது கிடையாது, நஷ்டத்தை லாபமாக மாற்றுவது கிடையாது, அசௌகரியத்தை சௌகரியமாக மாற்ற அந்த டீலிங்கே கிடையாதுப்பா. இதெல்லாம் வழக்கமான பொய் ஆன்மீகம். நம்ப வேண்டியது நேர பெரிய பொருள், பெரிய பொருள் குறைஞ்சி இங்க எதுவுமே கிடையாது. நம்மளுடைய 24 மணி நேரம் வாழ்க்கை ஒன்லி ரிசர்வ்டு, ஒன்லி டு லுக் அட் த ஐ அண்ட் த இட்ஸ் குரூப், த சப் குரூப், த மைண்ட் குரூப், வேற எதுவும் நம்மளுக்கு கிடையாது. சோ என்ன என்ன இப்படி சங்கடப்படுத்துறாங்களேன்னு அதுக்கு நீட்டிக்க கூட கூடாது. அந்த உணர்ச்சி எழுந்தவர் அப்படின்றது நீங்க இன்டென்ஸா இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, டவல் என்னாகும், ஒன்றும் இல்லாமல் கூட அதுக்குன்னு பிரச்சனை போயிடாது. அதுவும் தெரியும், பிரச்சனை இருக்கும், ஆனா பிரச்சனைக்கு மயமாக அந்த உணர்ச்சியோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்த நான்பாவத்துக்கு இருப்பு கிடையாதுன்னு தெரியும். நீங்க ஒரு உண்மையை ஸ்தூல உதாரணம் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஸ்தூல உதாரணம் கொடுக்குறேன், கண்ணாடியில தெரியற பிரதிபிம்பங்கள் தெரியுது தெரியல, கண்ணாடிக்கு அது தெரியுமா? நீங்க கண்ணாடி மாதிரி ஆகணும்,